கோவையில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வெளிநாடுகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அழைத்துச் செல்வதாக கூறி மோசடி செய்த தம்பதி வெளிநாடுகளுக்கு தப்பிவிடாமல் இருக்க கோவை மாநகர போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் சிக்குவார்களா? வெளிநாடுகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அழைத்து செல்வதாக கூறி 10 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் இந்த சுரேஷ்குமார். தலைமறைவாக உள்ள இவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கோவை சித்தாபுதூர் பகுதியில் தனவர்ஷா டூர் அண்ட் டிராவல்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தை சுரேஷ்குமார் மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரி ஆகியோர் நடத்தி வந்தனர். சுற்றுலா திட்டங்கள் மூலம் சீரடி, கோவா, மும்பை, அந்தமான் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற பல வெளிநாடுகளுக்கும் செல்வதற்காக சலுகை கட்டணங்களை இந்த நிறுவனம் அறிவித்தது. குறிப்பாக பயணத்திற்கு சில மாதங்கள் முன்னதாகவே டிக்கெட் பதிவு செய்தால் அவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்படும் என அறிவித்தது. இதனால் ஏராளமானோர் உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா செல்வதற்காக இந்த நிறுவனத்தில் டிக்கெட் பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த நிறுவனம் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மூடப்பட்டது. இதில் பணம் செலுத்தி டிக்கெட் பதிவு செய்திருந்த 600க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். அதில் மொத்தம் 10 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக சுரேஷ்குமார் மற்றும் மகேஸ்வரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசார் அவர்களை தேடி வரும் நிலையில் கணவன் மனைவி இருவரும் தலைமறைவாகினர். இந்நிலையில் இருவரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க கோவை மாநகர காவல்துறை சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ் அனைத்து விமான நிலையங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள சுரேஷ்குமார் மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரியை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர்.